சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பத்தொன்பது ஆண்டுகள் பயணத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள் உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு கால் செய்யவும் புதுப்புதார்த்தங்கள் தொடர்கிறது அடுத்து வருவது புதிய கோணம் பகுதி புதிய கோணம் பகுதியில் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை குறித்து பேச தலைப்பு வந்து இந்தியா கூட்டணி தேர்தல் யுத்தம் தொடங்கும் முன்பே தோல்வி அப்படின்னு திரு நிலாஞ்சன் முகோபாத்தியாய் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை திரு கார்த்திகேயன் பத்திரிகையாளர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் இந்த கட்டுரை ஒரு ஐந்தாறு சாராம்சங்களை உள்ளடக்கியதாக எழுதியிருக்கு திரு நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் கட்சி வந்து எந்த மாதிரியான அணுகுமுறையை இந்தியா கூட்டணி கிட்ட பின்பற்றுது தான் அதனுடைய மைய கருத்தாக இருக்கு இறுதியாக என்னென்ன மாதிரியான இடைஞ்சல்கள் இந்தியா கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒன்னா பேசும் மொத்தம் ஐந்து விஷயங்கள் திரு நரேந்திர மோடி திரு பாஜகவுடைய வெற்றிக்கான காரணமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க மோடி ஃபேக்டருங்கிறது ரொம்ப முக்கியமானதாக அவங்க வந்து கருதுகிறாங்க அவருடைய ஈர்ப்பு சக்தி மக்கள்கிட்ட அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த விதம் பிரச்சார பாணி இதெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையாக பெரிய ஒரு பலமாக பாஜகவுக்கு இருக்குங்கிறது அது உண்மைதானா பாஜகவுடைய தேர்தல் வெற்றிக்கு இது அடிப்படையான காரணங்களாக இருக்கா சமீபத்தில் கடைசியாக நடந்த அந்த ஐ ஐந்து மாநிலம் குறிப்பாக அந்த மூணு முக்கியமான இந்தி ஆற்றல நடந்த தேர்தல்களில் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது அந்த கருத்தை நம்ம புறந்தள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஏன்னா மத்திய பிரதேசத்தில் இதே போல் ஒரு தலைமைக்கான சிக்கல் இருக்குது பல நூற்றி இருபது ரேலிகளை இருபத்தி ஐந்து நாட்களில் நடத்தியிருந்தாலும் கூட சிவராஜ் சிங் சௌஹான் ஓரம் கட்டப்படுகிறார் அவர் கடைசியில் இறங்கி களமாக பலமாக களம் கண்டார் ஆனாலும் மோடியை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கிறாங்க அதே போலதான் ராஜஸ்தான்லயும் சரி சத்தீஸ்கர்லயும் சரி எங்கேயுமே முதல்வர் வேட்பாளராக அறியப்பட்டவர்கள் இல்ல அனுமானிக்கப்பட்டவர்களுக்காக கூட தேசிய தலைமையிலிருந்து யாரும் வரல நாமினேஷன் தாக்கல் பண்ணும் அப்ப அது போன்ற ஒரு சூழல்ல மோடிக்கு மண்மே மத்திய பிரதேஷ்கே அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைத்து தான் மத்திய பிரதேசிலேயே களம் கண்டாங்க ராஜஸ்தான்லயும் அதே போல ராஜாவை புறந்தள்ளிட்டாங்க இரண்டாவது ரவுண்ட்ல தான் டிக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் பெரிய விமர்சனமாச்சு அங்கேயும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ தான் இப்ப கடைசியா முதலமைச்சராக்கியிருக்காங்க ஆக்கியிருக்காங்க அப்ப எல்லா இடங்களும் சத்தீஸ்கர்லயும் அதே தான் அப்ப எல்லா இடங்களிலும் பாஜகவை பொறுத்தவரை மோடியை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் அல்லது அதிகாரம் மையப்படுத்தப்பட்டிருக்கணும் தேசிய தலைமை குறிப்பாக மோடியை முன்னிறுத்தி தான் அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில தேர்தலை சந்திக்க வேணுன்றதா அவர்களுடைய யுக்தியாக இருந்துச்சு அப்ப அதில் அது வெற்றியும் பெற்று விட்டதுனால அது நீங்க ஹூக்க என்ன காரணம் சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்றதை நம்ம புறந்தள்ள முடியாது அப்ப அந்த பார்வையில் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள்கிட்ட தன்னுடைய வெற்றிக்கான ஒரு முழக்கத்தை கொண்டு செல்வதில் மோடி வந்து ஒரு பெரிய பங்காற்றி இருக்காருன்றத மறுக்க முடியாது அதனால முடியாது இந்த கட்டுரையில இன்னொரு முக்கியமான விஷயம் இந்துத்துவ சித்தாந்தத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுல பாஜக வந்து வெற்றி கண்டிருக்கு ஆமா ரொம்ப குறிப்பா இந்த ராமர் கோவில் விஷயங்கள்லாம் இந்த அளவுக்கு மக்களால் தொடர்ந்து பேசப்படுது அப்படிங்கறத அளவுகோலா வச்சு அந்த கட்டுரை சொல்லியிருக்கு அந்த அளவுக்கு போலரைஸ் பண்ண முடியுதா அதுல அவங்க வெற்றி கண்டிருக்கிறார்கள் மக்கள் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ராமர் கோவிலை பற்றி பேசுறாங்களான்றது ஒரு அது அது உண்மையிலேயே வந்து அது அதுக்கு இரண்டு வெவ்வேறு கருத்துகள் இருக்கு ஆனால் அது போல ஒரு பிம்பத்தை வந்து பாஜக வெற்றிகரமாக கட்டியமைச்சிருக்கு அது குறிப்பாக நீங்கள் மத்திய பிரதேச தேர்தலில் அமித்ஷா அவர்கள் வைத்த முக்க முழக்கமும் சரி அங்கே இவர் சிவராஜ் சிங் சௌஹானும் பேசியதும் சரி நீங்கள் மத்திய பிரதேசத்தில் எங்களுக்கு வாக்களித்தால் ராமர் கோவிலுக்கு போவதற்கு இலவசமாக போகலாம்ன்றது வாக்குறுதியாக வைச்சாங்க சத்தீஸ்கரில் இதே போல ஒரு இந்துத்துவா முழக்கத்தை முன் வச்சாங்க ராஜஸ்தான்லையும் இதை பார்த்தோம் அப்போ அந்த தேர்தல் அது கடைசியாக நடந்த தோல்வி என்ற கர்நாடகத்திலையும் நடந்துச்சு வெற்றி பெற்ற உத்தரப்பிரதேசத்துலயும் நடந்துச்சு அப்ப தொடர்ச்சியாக அந்த இந்துத்துவாவுடைய அந்த அவங்களுடைய கோர் ஐடியாலஜி இருக்கு இல்லையா பாஜக அதிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கூட விலகவில்லை அதை வலுவாக வந்து எடுத்து செல்கிறார்கள் அதுவும் வரக்கூடிய ஜனவரி அந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள முன்பது ஜனவரி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அப்போ வந்து ராமர் கோயில் அந்த திறப்பு விழா அந்த கோயில் திறப்பு விழாவை வந்து பெரிய அளவிற்கு ஒரு தேசிய அளவிற்கு இதுவரை பேசப்படாத அளவிற்கு வந்து பெரிய அளவிற்கு அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட வேண்டும் அதில் கதாநாயகனாக மோடி அவர்களை முன்னிறுத்த வேண்டும்ன்றதுதான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கு அதற்கான முன்னேற்பாடுகளே வந்து ஏற்கனவே நடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தல்களையும் பார்க்குறோம் அது எந்த அளவிற்கு அவர்கள் வலுவா வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மதசார்பின்மை பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பரத கூடியது முதல்வர் வேட்பாளர் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய கமல்நாத் சீதைக்கு கோயில் கட்டுவேன் அப்படின்னு அவரும் ஒரு ஹிந்துத்வா கார்டு பேசக்கூடிய நிலைக்கு போச்சு அது தவறு என்று கூட்டணி கட்சியிலும் சரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து பேசினார்கள் மித்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அளவிற்கு வந்து ஒரு எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் முதல்வர் வேட்பாளரையே இந்துத்துவாவினுடைய தங்களுடைய கொள்கை பேச வைக்கிற அளவிற்கு அவர்கள் வலுவாக களம் கண்டார்கள் அது அது யுக்தி அஜாக்களுடைய பிரச்சாரம் அந்த அந்த அளவுக்கு இருந்துச்சு அவர்கள் இந்துத்துவ இருந்து உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் சரி இங்கேயும் சரி மத்திய பிரதேசத்திலும் சரி வரக்கூடிய லோக்சபா தேர்தலுக்காக ராமர் கோயில் முழக்கமாகட்டும் சரி எல்லாவற்றிலும் வந்து அவர்கள் கோர் ஐடியாலஜி அந்த முழக்கமாக பாஜகவில் வந்து கொஞ்சம் கூட சற்றிலும் கூட ஒரு தளர்வே இல்லை அதை வந்து வீரியத்தோட கொண்டு போறாங்க அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி ஆனால் அது போன்ற ஒரு பிம்பத்தை அது பேசுபொருளாக இருக்கிறது அதுதான் மைய இருக்கிறது இன்றைய அரசியல் விவாதத்தில் அப்படின்ற ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறத வெற்றிகரமா செஞ்சுருக்காங்க மூன்றாவது ஃபேக்டராக என்ன சொல்றாங்க பாஜகவுடைய திரு வெற்றிக்கு அவருடைய நலத்திட்டங்கள் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இலவசங்களுக்கு எதிராக அவர் பேசினாலும் விமர்சனங்களை வச்சாலும் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது மக்களை இவர் அறிவிக்கிற போது அது சென்றடையுது அப்படிங்கிறாங்க அது அந்த இடத்துல இவரால எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது மாநில கட்சிகள் மீதான இலவச விமர்சனங்களையும் இவர் அறிவிக்கிற போது அது நல்ல திட்டங்களாக மக்கள் பார்க்கப்படுகிறது எப்படி இவரால வெற்றிகரமாக செய்ய முடியுது இல்ல அது மோடி அவர்களுடைய வெற்றினு நான் பார்க்கல அவர் தொடர்ந்து ரேவடி கல்ச்சர்னு சொல்லிட்டு இலவசங்களுக்கான முழ எதிரான முழக்கத்தை வலுவா தான் வைக்கிறார் உதாரணத்துக்கு இந்த மத்திய பிரதேசத்துல கூட எடுத்தீங்கன்னா அங்க பெண்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய் ரூபாய் வந்து தொகையை வந்து இப்போ போடுவது என்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் போடுவது என்பது சிவராஜ்சிங் சௌகான் தான் பண்ணார் அந்த திட்டம் இப்ப கேள்விக்குறியா இருக்கு அதோட நிலை என்னன்னு தெரியலன்னு பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுது ஆனால் அந்த விஷயம் அத்தியாவசியம்ன்றதை வந்து மோடி லேட்டர் ரிலைஸ் பண்ற அவர் ரேவடி கல்ச்சர்ன்றதெல்லாம் பேசினாலும் கூட கடைசியில் வேற வழி இல்லை ஏன்னா மத்திய பிரதேசத்தில் நம்ம என்ப எல்லோருக்குமே தெரியும் தேர்தலுக்கு முன்போது எது போன்ற ஒரு சூழல் இருந்ததுன்றது தெரியும் காங்கிரஸ் வந்து விடும்ன்றதெல்லாம் பேசப்பட்டது சத்தீஸ்கர்ல எளிதான வெற்றி இட்ஸ் அ மேட் ஆஃப் ஃபார்மாலிட்டின்னு அந்த கட்டுரிலேயே அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கார் அவர் அப்போ அந்த அளவிற்கு இருந்த ஒரு பகுதியில் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடைய அந்த பெண்களுக்கு நேரடியாக பணத்தை கொடுப்பது அக்கௌண்ட்ல அதே போல வந்து இது போன்ற சில திட்டங்கள் இன்னும் சில திட்டங்கள் இலவசமான மின்சாரம் போன்ற திட்டங்களை எல்லாம் அறிவிப்பது வந்து பெரிய அளவிற்கு கை கொடுக்கும்ன்றத மாநில தலைமைகள் உணருது அதனால தான் வந்து பாஜக மாநில தலைமைகள் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் சமீப காலத்தில் அந்த ரேவடி கல்ச்சர் பத்தி பேசுவதே இல்லை மாறாக என்ன செய்யறாங்கன்னா இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக பொது விநியோக திட்டத்தின் மூலமாக உணவு பொருட்கள் சொல்லி சொல்றாங்க இதை கடுமையாக விமர்சனம் செய்தவர் தான் மோடி அவர்களும் சரி ஏன்னா கர்நாடகாவில் பொது விநியோக திட்டத்திற்கு அரிசி கொடுக்கணும்னு கேட்கும் ஃபிட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்க மறுக்கிறது ஆனால் எண்பது கோடி மக்களுக்கு ஒன்றிய சார்பாக வந்து உணவுப் பொருட்கள் வழங்கப்படும்னு சொல்லி அறிவிப்பது என்பது அந்த பகுதியில் ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த அக்செப்டபிலிட்டி ஜாஸ்தியாகுது அப்போ ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றம் பார்க்குறோம் மக்கள் நலத்திட்டங்கள் தேர்தல் வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவத்தை திரு மோடி மோடி உணர்ந்திருக்காரு அவர் தவறை அவரை வந்து மாற்றிக் கொள்கிறார் அவருடைய தவறை வந்து திருத்தி கொள்கிறார் நாலாவது முக்கியமான செய்தி பாஜகவுடைய அடிப்படை கட்டமைப்பு பலம் வந்து சமீப நாட்கள்ல கூடுதல் வீரியத்தோடு கட்டமைக்கப்பட்டிருக்கு அவங்க ஒரு பழைய கன்சர்வேட்டிவ் நடைமுறையிலிருந்து புதிய நடைமுறைக்கு அவங்க மாறிட்டாங்க கட்சி கட்டமை பலப்படுத்துவதற்குனா என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுது எந்த அளவுக்கு அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவல் அதை வந்து பலப்படுத்துறாங்க அதாவது இப்ப நீங்க நடந்து முடிந்த இதற்கு கூட வந்து அந்த மூன்று மா ஐந்து அதாவது குறிப்பா அந்த இந்தியாட்டில் இருந்த மூன்று மா மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வேடிக்கையாக சொல்லப்பட்டது வந்து பழைய காங்கிரஸாக பாஜக மாறிவிட்டது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு பார்த்த பாஜகவாக இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாறிடுச்சு கிண்டலாக சொன்னாங்க ஏன்னா ஒரு வலுவான ஒரு மூன்றாவது முறை வெற்றி பெற்றவர் சிவராஜ்சிங் சௌஹான் அவரை வந்து டிக்கெட் கொடுக்காம வந்து உரங்கட்டி வைத்து கடைசியில் அனௌன்ஸ் பண்ணி ஆனா அவர்தான் வெற்றியை மீட் எடுத்து கொடுத்தாருங்க மோடியை முன்னிறுத்தினாலும் கூட ஆஹ் நீங்க வசுந்தராஜே மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர் பாஜகவை பொறுத்தவரை ராஜஸ்தான்ல அவருக்கும் இதே போல நடந்துச்சு ஒரு கெதி நடந்தது ரமன் சிங் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர் சத்தீஷ்கர்ல இது மூன்று பேரையும் ஓரம் கட்டியது அதாவது அந்த மையப்படுத்துவது அதிகாரத்தை தேசிய தலைமை என்பதை வந்து பாஜக இப்போ கையில் எடுத்திருக்கு ஒரு விஷயம் என்னன்னா அந்த அதிகாரத்தை குவியலை வந்து மையத்தில் வைத்துக் கொள்வதனால இது ரிமோட் கண்ட்ரோல் செய்வது அந்த மோடி பிம்பத்தை வைத்து வெற்றி கிடைக்கும் வரை அதை செய்வது எளிதாக இருக்கிறது மோடியோடைய அந்த அதிகாரத்தை சேலஞ்ச் செய்வதற்கு இப்ப கண்டெம்பரரிஸ் யாருமே இல்லை ஒருவர் இருந்தார் ரெண்டு பேர் இருக்காங்க ராஜ்நாத் சிங் கட்கரி எல்லாம் இருந்தாலும் கூட தேர் ஃபாலோ இன் லைன் எல்லாரையும் மோடியோடு அனுசரித்து போகக்கூடியவர்களாக தான் இருக்காங்க எனக்கு ஒரு சின்ன கேள்வி அதிகாரத்தை தேசிய தலைமையிட்ட மட்டும் பாஜக குவிக்குது அப்படிங்கிறதும் கட்சி கட்டமைப்பை ரூட் லெவல்ல பலப்படுத்தி அதிகார பரவல் செய்யறதும் ரெண்டும் முரண்பாடு அதுதான் நான் வந்து முன்பு இருந்த எப்படி கட்டி கட்சி கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார்களோ அதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்தது உண்மை அப்ப வந்து கொஞ்சம் டெமோக்ரஸி இருந்தது அப்ப நீங்க நேரடியாக கேள்வி எழுப்பக்கூடிய தலைவர்கள் பல்வேறு நபர் இருந்தார்கள் உமாபாரதியால வெளிப்படையாக சுஷ்மா ஸ்வராஜால வந்து வெளிப்படையாக கேள்வி எழுப்ப முடியும் அது அத்வானியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பெரிய தலைவர்களுக்கு எதிராகவே கேள்வி எழுப்பக்கூடிய நிலை இருந்தது இன்று அந்த நிலை இல்லை அதைத்தான் அதை அதிகார குவியல் கட்சி கட்டமைப்பை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றதுல நிச்சயமாக நீங்க சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கீழ் மட்டம் வரை வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து எல்லாருக்கும் பொறுப்பு எல்லாருக்கும் பொறுப்பு அது எது மட்டும் இல்லை எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தினுடைய பலன் போய் சேருது அது நீங்க தனிப்பட்ட விமர்சனம் நம்ம எடுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பயனடைகிறார்கள் அதர் வந்து அந்த கட்சியை வந்து கட்டமைப்பு வந்து உறுதி செய்ய அதன் மூலமாக புதிதாக உறுப்பினர்கள் கூட வரவழைக்க முடியுது காங்கிரஸில் இருக்கக்கூடிய வலுவான ஒரு சிந்தியாவை கூட ஜோதிராதித்ய சிந்தியாவை கூட இங்கே இழுத்து வந்து அவர் வெற்றியை உறுதி செய்ய முடியுது அந்த பகுதியில் இப்போ அவருக்கு வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் கொடுத்து அவர் அகாமடேட் செய்து அங்க இருக்கக்கூடிய தலைமை ஓரங்கட்டி கூட வெற்றிக்காக பயன்படுத்த முடியுது மாறாக இதை செய்ய தவறுது அது அங்குதான் பிரச்சனையே வருது காங்கிரஸ்ல நீங்க முடிச்சதுனால காங்கிரஸ் தொடர்பான விமர்சனங்களையும் கட்டுரையால் நிறைய வச்சிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனமா அவர் என்ன பண்ணாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளுடையான கூட்டணி பங்கீட்டில் காங்கிரஸுடைய அணுகுமுறை குறித்து அவர் ரொம்ப விமர்சிக்கிறார் அதோட சேர்த்து ஆதி ரஞ்சன் சௌத்ரி அஜய் மக்கான் போன்ற தலைவர்களுடைய பேச்சு அணுகுமுறையும் ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கு விதமா அரவணைத்து செல்லும் விதமா இல்லை என்றார் இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து தன்னுடைய வாய்ப்பை நழுவ அதில் சந்தேகமே கிடையாது இன்ஃபேக்ட் வந்து அவர் சொல்வது காங்கிரஸை மையப்படுத்தி அந்த விமர்சனம் வைத்திருந்தாலும் கூட அந்த ஐந்தாவது விஷயமாக அவர் குறிப்பிட்டது வந்து இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒற்றுமையின்மை அதே போல ஒரு என் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அதை எதிர்நோக்கி திட்டமிடுதல் வந்து இல்லை ஒருத்தி அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்ப நீங்கள் பாஜகவை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து அவர்களுக்குள் ஒரு ஒத்திசை இல்லை அப்படின்றதையும் வந்து மேற்கோள் காட்டுறார் அவர் அப்போ அதற்கு மைய காரணமாக அவர்கள் வைப்பது வந்து அந்த ஒற்றுமையின்மை ஒத்திசை வராதற்கு காரணம் காங்கிரசினுடைய செயல்பாடு ஏன்னா வைடஸ்ட் ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே வந்து பெரிய கட்சி அதாவது பரவலாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் அப்போ அந்த கட்சி தான் பெரிய அளவிற்கு அந்த ஒருங்கிணைப்பை வந்து நகர்த்த செய்யணும் இந்தியா கூட்டணி வந்து கார்கே அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறார் அதெல்லாம் செய்தாலும் கூட இந்த ஒத்திசை வருவது நடக்காமல் போவதற்கு காரணம் காங்கிரஸுடைய செயல்பாடு உதாரணமாக இப்போ இந்த தோற்று போன ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிறிய கட்சி பாரத ஆதிவாசி கட்சின்னு அது பாரதிய டிரைபல் பார்ட்டின்னு குஜராத்தை சேர்ந்த கட்சியோட பிரேக்அவே ஃபேக்ஷன் அந்த கட்சியோடு கூட்டணி எளிதாக வைப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அவரோட கூட்டணியை வந்து நழுவ விட்டது அவர்கள் தலையாராக கூட இருந்தாங்க என்கேஜே பண்ணல அங்கிருந்த அசோக் கெலோட் நீங்க என்னன்னா அந்த கட்சி மூணு இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபிளா வச்சு ஒரு இடத்துல இடங்கள்ல அந்த தொகுதியில நாற்பதாயிரம் வாக்குகள்ல வெற்றி பெறாரு அந்த பாரத ஆதிவாசிய கட்சியை சேர்ந்தவர் இரண்டாவது இடத்தில் எதிராக எதிர்க்கேண்டேட் எதிராக அங்கே ஆட்சி அமைச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக பாஜக ஆனால் நாற்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் ஒரு சிறிய கட்சி ஒரு பிரேக்கவே ஃபேக்ஷனால் வெற்றி வர முடியுது அதை வந்து எளிதாக எடுத்து அந்த கூட்டணியில் சேர்த்துருக்கலாம் இதே போல தான் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருந்த சமாஜ்வாதி கட்சி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை வந்து மீண்டும் கூட்டணியில் ரீடைன் பண்ணிருந்தா ஒரு ஒரு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் இந்த படுதோல்வி வந்திருக்க ஏன் கட்டுரையாளர் வந்து மாநில கட்சிகளோட காங்கிரஸ் இணக்கமாக போகணும் சமரசமா போகணுன்ற அந்த அறிவுரையை காங்கிரஸுக்கு மட்டும் சொல்றாரு அந்த அறிவுரை மாநில கட்சிகளுக்கு தேவை இல்லையா காங்கிரஸோடு இணக்கமா போகும் அதுக்குதான் நான் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோட உதாரணம் சொன்னேன் அதில் நீங்க சமாஜ்வாதி கட்சி வந்து தயாராக இருந்தது அவர்கள் அதிகபட்சம் பத்து சீட்டுகள் இரநூத்தி முப்பதுல பத்து சீட்டுகள் கொடுக்க கொடுத்திருந்தா கூட்டணிக்கு தயாராக இருந்தாங்க மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்துல அந்த இடத்தில் தான் கமல்நாத் உடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வந்து காங்கிரஸ் தேசிய தலைமை அவமானப்படுத்திட்டார் அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஒரு கூட்டணியை வந்து தவிர்த்தாங்க நீங்க இந்தியா கூட்டணியோடைய ஒற்றுமைக்காக அஜய் மாகானுடைய எதிர்ப்பையும் மீறி டெல்லி சர்வீசஸ் பில்லை வந்து காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்தில் ஆதரித்தது ஆனால் அதே நிலைப்பாட்டை இங்க எடுத்திருக்க வேண்டிய காங்கிரஸ் தவறு விட்டது இங்குதான் பாஜக வெற்றி பெறுகிறது நீங்க உதாரணத்துக்கு இந்த போ சென்ற ஆண்டே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவர் மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் குஜராத்துக்கு அப்புறம் அங்க சிறிய கட்சியினோட கூட்டணி உறுதி செய்கிறாங்க அப்னா தல்லோட கூட்டணி ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கிறது நிஷாத் கட்சி வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவரோட கூட்டணியில் இருக்காங்க அந்த கட்சியைச் சேர்ந்த வெற்றி பெற்ற எம்பி வந்து பிரவீன் நிஷாத் அந்த சஞ்சய் நிஷாத் மகன் அவர் இதற்கு முன்பு சமாஜ்வாதி கட்சியில் வந்து கோரக்பூரில் வெற்றி பெற்றவர் அவரை மீண்டும் எடுத்து அவரை வந்து கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொண்டு இருக்க இருக்காங்க அதே போல் எஸ்பிஎஸ்பின்னு இன்னொரு கட்சி இவர் இந்த மூணு கட்சிகளும் எடுத்துட்டீங்கன்னா பெரும்பான்மை பார்த்தா பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள அவங்க ஒரு ஆதிக்கமுள்ள கட்சி அப்ப அந்த சிறிய கட்சியை கூட சிறிய கட்சிகள் மூன்றையும் கூட தாங்கள் வீட்டு செல்வாக்காக மிகவும் பலமான ஒரு உத்தரப்பிரதேசத்தில் கூட சிக்கல் வந்து விடாது என்பதற்காக எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தும் என்பதற்காக வந்து பாஜக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இங்கே காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து விட்ட ஒரு கட்சி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தல் கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு செமி சொல்லக்கூடிய தேர்தல்ல ஒரு சிறிய சமரசம் பத்து சீட்டுகள் ஒதுக்கி அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும் தோல்வியே இருந்திருந்தால் கூட ஒரு நேரடிவ செட் பண்ணி இருக்கலாம் தவிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு சூழலையும் கூட நம்ம பொருத்தி பார்க்க முடியும் இரண்டு சதவீதம் அளவுக்கே வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு மறைந்த திரு விஜயகாந்துக்கு வந்து அவர் ஒரு பெரிய அப்படி ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதி கொண்டாடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அகாமடேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு சதவீதம் தானே ரெண்டு சதவீதம் தானேன்னு அதை வந்து அதை கவனக்குறைவாக அவங்க புறந்தல்வதற்கு பாஜக தயாராக இல்லை அதுக்குதான் வந்து அந்த நான் சொன்ன கட்சிகளுக்கு அது கூட கிடையாது உத்தரப்பிரதேசத்துல ஆனா அதற்கே தயாராக இருக்கும்போது நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சியை இன்னொரு மாநிலத்தில் சமாஜ்வாதி பார்ட்டியோட கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லாமல் போனது மாநில கட்சி தலைமையின் பேச்சை கேட்டு புறந்தள்ளியதற்கு அவர் உதாசீனப்படுத்தினது இப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியா கூட்டணியோட ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கிய இன்னொரு செய்தியை அவர் சொல்றாரு ராகுல் காந்தியுடைய அடுத்த இரண்டாம் கட்ட நடைபயண யாத்திரை வந்து அவசியமற்றது அது இந்தியா கூட்டணிக்குள்ள தேவையற்ற நெருடலை ஏற்படுத்தும் தன் கட்சியை வளர்ப்பதற்கு ராகுல் காந்தி போற யாத்திரையும் அது இந்தியா கூட்டணிக்குள்ள நெருடலை ஏற்படுத்துங்கிறத எங்க கட்டுரையாளர் ஒரு புள்ளியில இணைக்கிறாரு அவர் சொல்வது என்னன்னா அவர் இந்த பாரத் நியாய யாத்திரா இரண்டாம் கட்ட பாரத் ஜோட்ரோ கடுத்து நடத்துவது வந்து அந்த மணிப்பூர்ல ஆரம்பிச்சு இங்க குஜராத் வரை வருதுல அவர் வந்து காங்கிரசனுடைய அதில் குறி வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து தங்கள் பக்கம் ஒருமுகப்படுத்துவதற்காக இந்த தேர்தல் இந்த யாத்திரையை நடத்துது காங்கிரஸ் இல்லை ராகுல் காந்தி நடத்துகிறார் என்று புரிந்து கொள்ளப்படும் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளால் புரிந்து கொள்ளப்படும் அப்படின்ற புள்ளியில்தான் அந்த தே யாத்திரை குறித்த விமர்சனத்தை வைக்கிறார் தேவையற்றதுன்னு பட் அது எனக்கு சரியான பார்வையானு தெரியல ஏன்னா நீங்க பாரத் ஜோடோ யாத்திரா வெற்றி வந்தது இல்லை அங்க அதற்கு பின்பு நடந்த கர்நாடகா மற்றும் இமாச்சல் பிரதேச தெலங்கானா இப்ப தெலங்கானாவும் கூட வெற்றி பெற்றது வந்து ஓரளவிற்கு வந்து பாரத் ஜோடோ யாத்திராவிற்கும் ராகுல் காந்திக்கும் கிரெடிட் கொடுக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய மானிய தலைவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் அவர்கள் முக்கிய காரணம் என்றாலும் கூட அப்போ அதே போன்ற ஒரு மாற்றத்தை இல்ல ஏதோ ஒரு விதத்துல மக்கள் மக்கள் செல்வாக்க வந்து அந்த கால்வனைஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து ராகுல் காந்திக்கும் இருக்கு மக்கள் அவர் ஈர்க்கு காங்கிரஸ் கட்சிக்கும் புத்துயிர் ஊட்ட வேண்டிய பொறுப்பு ராகுல் காந்தி தேவை இருக்கு இப்ப நீங்க அவரே சொல்கிறார் தேசிய அளவில் ஒரு இந்த ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடியது அந்த இந்தியா கூட்டணியில் பரவி இருக்கக்கூடிய பெரிய கட்சி காங்கிரஸ் சொல்றாரு அப்ப அந்த கட்சியை வலுப்படுத்துவது ஒரு ஒற்றை கேண்டிடேட் போடும் பொழுது அவர் இந்தியா கூட்டணி என்ற முழக்கத்தோட முன்வைக்கும் பொழுது அது வலுப்புறதான செய்யும் மாநில கட்சிகள் கோச்சுக்குங்கிறதுனால பாதையா கேத்தரை போகாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது சொல்றதுனால என்னன்னா நீங்க ஏற்கனவே கூட்டணியை பலவீனப்படுத்துறதாக தான் பார்க்கப்படும் தொகுதி பங்கீட்டுல சமரசங்கள் போங்கன்னு சொல்றதுங்கிறது சரி அது சரியான ஆனா நீங்க யாத்திரையே போகாதீங்க இல்ல ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியே செய்யாதீங்க பலப்படுத்தாதீங்கன்னு சொல்வது என்பது அது நேரடியாக எந்த முயற்சியும் எடுக்காமல் அப்படியே வெயிட் பண்ணுங்க மக்கள் உங்களுக்காக கிஃப்ட்டாக கொண்டு வந்து தட்டுல சர்வ் பிளாட்ல சர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்வது சரியான எனக்கு படல ஏன்னா அதே போல நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த இந்த இரண்டாம் கட்ட யாத்திரையில இருக்கக்கூடிய கவர் செய்யக்கூடிய பகுதியில்

இது யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே முடிவுக்கு வந்து இந்தியா கூட்டணின்னு முடிக்கிறாரு அப்படி முடிந்த முடிவாக இப்ப இருக்கக்கூடிய சூழல் இருக்கா இறுதியா இல்ல அவருடைய பேச்சை நான் எப்படி பாக்குறேன்னா இது இந்த நிலை தொடர்ந்தால் இதை சரி செய்யப்படவில்லை என்றால் ஒரு எச்சரிக்கையாக சொல்றது எச்சரிக்கையாக தான் சொல்றதாருன்னு நான் பார்க்குறேன் அவர் வந்து முடிந்து விட்டதுன்ற தீர்மானமான அந்த முடிவுக்கு வரல இதை சரி செய்ய வேண்டும் அந்த மா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுசரிப்பு தன்மையை வந்து காங்கிரஸ் வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு 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 போன் ஆஃப் கன்டென்ஷன் அவர்களுக்குள் இருப்பது யார் அதை கையெழுத்துல எடுப்பது பாஜக எதிர்ப்பு அப்படின்றத பிரதானப்படுத்தக்கூடாது காங்கிரஸ்ன்ற பார்வையில் அவர் சொல்றார் பட் அது சரின்னு எனக்கு படல

இல்ல அதற்கான முன்னெடுப்புகள் எடுப்பது இது எல்லாத்திலையுமே கார்கே தான் முன்னிலைப்படுத்துறாரு நீங்க கடைசியாக நடந்த கூட்டத்தில் கூட வர அதுலிருந்து வரப்பெற்ற செய்திகள் வந்து மம்தா பேனர்ஜியும் பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் கார்கேவை வந்து பிரதமர் வேட்பாளராகவே முன்னிறுத்தறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னு தான் அவர்கள் காந்தி குடும்பத்திலேருந்து யாரோ ஒருவர் வேண்டாம் மாற கார்கே இருக்கட்டும் அப்போ காங்கிரசோடைய ஒரு கா பிஎம் கேண்டிடேட்டை ஃபேஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு மம்தா பானர்ஜி தான் அதுக்கு பொட்டன்ஷியல் கண்டென்டா இருப்பாங்க எதிர்பார்க்கப்பட்டது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு ரெடியாக இல்ல பரவாயில்ல கார்கே ஏற்றுக்கொள்கிறார்னா நிதிஷ்குமார் ஏற்கனவே அறிவித்து விட்டார் கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர்

தொழிய இதற்காக வந்து அவர் கூட்டணி அது ஒரு யாத்திரை போவதனாலோ இல்ல காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் வீரியத்தோட செயல்படுவதனாலேயே கூட்டணி வந்து சலசலப்பு ஏற்பட்டுரும் இல்லை பிளவுந்து போயிடும் அப்படின்றது அது சரியான பார்வையா இருக்காது நான் நினைக்கிறேன் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பத்தொன்பது ஆண்டுகள் பயணத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள் உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே செவன் டபுள் 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 சிக்ஸ் சிக்ஸ் செவன் டூ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்